சிவப்பிரபஞ்ச நிகழ்ச்சியில் திருமண தடை மற்றும் குழந்தை வரம் அளிக்கும் சக்தி வாய்ந்த அம்மன் பீடம். குழந்தை வரம் இல்லைன்னு சொல்லி தவிர்க்கக்கூடிய தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு இந்த இடத்துல வந்து தொட்டில் கட்டி அம்மனுக்கு வேண்டுதல் செய்துட்டு போனால் மறுவருடமே அவங்க கரும்பில் தொட்டி கட்டி குழந்தையை தூக்கிட்டு வந்துடுவாங்க. அவ்வளவு சிறப்புக்குரிய பரிகார இடம் தான் இந்த இடம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற மரம் 800 வருட பழமையான வெள்ள மரம். இந்த மரத்தில் வந்து எந்த காலத்துலேயும் காய் இருந்துக்கிட்டே இருக்கும். பூர்வ ஜென்ம கருமமணிகள் நீக்கக்கூடிய இடம். இந்த இடத்துலையும் தொட்டி கட்டி வேண்டுதல் செய்கிறாங்க. திருமண தடையும் குழந்தை பேரும் பரிபூர்ணமாக திருவருளால் கிடைக்கப்படுது. இந்த கோவிலில் வந்து ஒரு கும்பாபிஷேகமோ ஒரு கும்பமோ யாகமோ எதுவும் இங்கே ஏற்பனதில்லை, நடந்ததில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கொடிமரம், பலிபீடம், வாகனம், உற்சவர், மூலவர் எதுவுமே இல்லாத கோவில். அம்மனுக்கு எரியக்கூடிய தீபத்திற்கு 800 வருடங்களாக அணையாமல் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த நெய் தீபத்திற்கு சரியாக போயிடும். அது இல்லாமல் 800 ஆண்டு பழமையான நெய்யும் இந்த திருக்கோவிலில் வந்து நமக்கு இருப்பாக இருக்குது. அதில் ஒரு ஈ எறும்பு கூட ஒட்டுறதில்லை. இரவில் நடமாடும் சக்தி வாய்ந்த அம்மன். கோவில் கதவுகளை திறந்தால் கண் பார்வை போய்விடும். ஆதாரங்களுடன் விரைவில் வருகின்றது, காண தவறாதீர்கள். இப்பொழுதே சப்தசாகரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்.